வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியறினா ரசித்து சமைப்போம் சுவையல் அணிவோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வேணாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் சேமியால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் ஆயில் விட்டு பட்டை ஒரு கிரா கிராம்பு ஒரு சின்னதை கல்பாசி பட்டு இலை ஒன்று அவ்வளோதான் போட்டுட்டு இது மட்டும் தாளிக்க போடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி கருகாப்பில் போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகா வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி நான் வந்து கேரட் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கோஸு பீன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வந்து வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும் போட்டிருக்கேன் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து லைட்டாக போட்டு வதக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை கொஞ்சம் அது வந்து நீங்கள் நச்சு வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பிரியாணி டேஸ்ட் மாதிரியும் வந்து நச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆனியன் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலருக்கு வந்து ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி வந்து அதாவது நார்மலாகவே நான் இன்றைக்கி வந்து குத்துவிளக்கு சேமியான்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் அதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது ரெண்டு டம்ளர் ஒரு பாக்கெட்டுக்கே டூ ரெண்டு டம்ளர் தண்ணி தான் நார்மலாக நீங்கள் வந்து சேவ்ரெட் சேமியா அதெல்லாம் வந்து எடுக்கும்போது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வைக்கணும் அவ்வளோதான் சேமியா கணக்கு ரவையும் அதே மாதிரி தான் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேமியா அதில் போட்டு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வந்து ஆகும் அதில் ஒரு அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது பாருங்கள் இந்த சேமியா ரொம்ப நைஸாக நல்லா இடியப்பம் மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து உங்களுக்கு எப்படி இடியப்பம் செய்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சட்னி குருமா எதில் வேணாலும் வச்சு ஈவன் வந்து பிரியாணி பிடிக்கிறவங்க ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி ப்ளைனாக கூட வந்து சாப்பிட்லாம் சிம்பிளான டிஷ் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு நீங்கள் வந்து உடனே மாவு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது வந்து செய்யலாம் ரொம்ப டைமும் சேவ் ஆகும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அந்த தண்ணியெலாம் இஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி டோட்டலாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இது போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து தண்ணியெலாம் அப்சர்வ் ஆயிடும் அவ்வளோதான் நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மேலே வந்து கொரியந்தல் லியூஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ